அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஒன் டே ட்ரிப்பை தான் வ்ளாகாக எடுத்திருக்கேன். நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிச்சாவரம் தான். பிச்சாவரம் வந்துட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளார கில்லைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அதோட பேக்வாட்டர் சைடில் தான் இது அமைஞ்சிருக்கு. இதை வந்து சதுப்பு நில காடுகளில் ஒன்று, அதுவும் உலகத்தில் 2nd பெரிய சதுப்பு நில காடு வந்து நம்ம ஏரியா, அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து போட்டிங் ரொம்ப ஃபேமஸ். இந்த போட்டிங் வந்துட்டு நாங்கள் வீக்கெண்டில் போனோம், ஸோ ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. வீக்கெண்டில் மோஸ்ட்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்னிங் டைத்தில் ஏர்லியாக ஒரு 9 o'clock, 10 o'clock போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் போகிறது நல்லது, ஏன்னா க்ரௌட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு மதியான டைமில் தான் போனோம், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பக்கம் இந்த ஏரியா. ஸோ எங்களுக்கு வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இங்கே செலக்டட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் வச்சுருக்காங்க, அதுவும் வந்து 3:30 வரைக்கும் தான் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போட்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இது ஒன்று. இது ரொம்ப சூப்பராக ஒரு அமைதியாக அழகாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மக்கள் வந்துட்டு அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு இது பார்க்க வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சு. இந்த டிக்கெட்ஸோட விலையெல்லாம் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட ஒரு 1 day ட்ரிப் தான் எனக்கு டைம் இருக்குது. நான் வந்து இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த சீர்காழி, சிதம்பரம் இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பர்வான சாய்ஸு. இங்கே போகிறது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரு ட்ரிப் தான் வந்துட்டு இது. ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இவங்க நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு 10 members இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு மோட்டர் போட் எடுத்தோம். ரோ போட்டும் இருக்குது, துடுப்பு போடுற போட்டும் இருக்குது, மோட்டர் போட் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் மோட்டர் போட் எடுத்துக்கிட்டோம். எங்களை அரௌண்ட் ஒரு 2 kilometers வரைக்குமே அவங்க சுற்றி காமிச்சாங்க. இன்னும் வந்து என்னென்னா சில ஏரியாஸ்க்கெலாம் நிறைய பேர் போக மாட்டுறாங்க, ஆனால் அது சில ஆனால் நம்ம போட்டை கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பைசா கொடுத்து சில ஏரியாஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஏரியாஸ் அங்கே இருக்குன்னு தெரியுது. ரொம்பவே வந்து அந்த போட்டே போக முடியாத பாதைங்களுக்கெலாம் வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து வர வழியில் வர டூரிஸ்ட் எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு போட்டிங்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு போர் அடிச்சிடும். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள போட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. வந்துட்டு ரிட்டர்ன் வர டூரிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஓ சூப்பராக இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடுது. அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்துச்சு. அண்ட் எதிர்த்தாப்புல அந்த டூரிஸ்ட்டு வந்து எல்லாருமே ரொம்ப எனர்ஜியாக எல்லாருக்குமே பாய் காமிச்சிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தாங்க. நாங்களுமே எங்கள் ஃபேமிலியோடு நல்லா அப்படி தான் போயிட்டுருந்தோம். இது ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்பாட்னு தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 minutes ஆச்சு. இந்த ஏரியாலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டே இருக்கோம், அப்படியே இருட்டாயிடுச்சு, அப்படியே ரெண்டு சைடும் காடு. இந்த ஸ்பீஷியஸ் தான் வந்து மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கீழேருந்து வேர் வந்துட்டு அப்படியே வந்து மரத்துலேருந்து கீழே வந்து வேர் வந்து விழுவோம், அந்த இலையிலேருந்து அப்படியே விழுவோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு என்னால் வந்துட்டு சொல்ல முடியும். பிகாஸ் இங்கே நிறைய தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து துப்பறிவாளன் இந்த படத்தில் ஒரு பாலம் மாதிரி காமிப்பாங்க. இப்போ அந்த பாலம்லாம் கொஞ்சம் இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்குலாம் நாங்கள் போகல. அண்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு வந்த கமல்ஹாசன் நடித்த தசாவதாரம் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ சாங், அந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படிங்கிற அந்த சாங்லாம் வந்துட்டு இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தெல்லாமே கூட காமிச்சாங்க. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த இடத்துல எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரில. ரொம்பவே வந்து குறுகலாக இருக்குது இந்த பாதைகள்லாம். அண்ட் நாங்கள் ஒரு ஒரு இடமும் பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. நிறைய பறவைகள் இருந்துச்சு. இதுக்கு இடையில இடையில நம்ம போட்டிங் போகும்போது நடுவில் நிறைய பறவைகள் வந்து க்ராஸ் பண்ணுது. என்னமோ வந்துட்டு இந்த 3D கிளாஸ் போட்டுட்டு அந்த பறவைலாம் நமக்கு வந்து தியேட்டரில் கிட்ட வர எஃபெக்ட் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இப்படி ரியலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட இக்கே வேறு மாதிரி இருந்துச்சு. என்னமோ வந்துட்டு ஒரு நம்ம லைக் விஆர் கிளாஸ் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்துட்ருக்க இடத்துக்கு வந்து நம்ம விஆர் கிளாஸே இல்லாமல் அப்படியே இந்த கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. இந்த கேளலாம் அப்படி கிட்ட வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்ன கேட்டால். அண்ட் இந்த அண்ணன் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. சீரியஸாக சொல்கிறேன், அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு வேறு எந்த போட்டுமே வரல, நாங்கள் தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில போட்டில் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஏதோ அந்த துப்பறிவாளன் படத்தில் அந்த பாலத்தெல்லாம் காமிச்சாங்க, நான் சொன்னேன் அந்த பாலம் தான் அது. ஸோ இதில் 2 வகையான ஸ்பீஷியஸ் இருக்காமா இந்த மரங்கள்லேயே. ஒன்று வந்து மேலேருந்து வேறு கீழே விழுறது, சிலது வந்துட்டு கொஞ்சம் ரேராக இருக்கிறது என்னென்னா
கீழேருந்து வேர் வந்துட்டு வளருது அப்படிங்கிற மாதிரி புதுசாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே இருக்கிற பறவைகள் பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம தரையிலலாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு பறவைகள் தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. இந்த பிச்சாவரம் காடு வந்து மொத்தமே வந்து 49 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை வந்து இது பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது பே ஆஃப் பெங்கால தான் அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே முன்னாடி வந்து ஸ்மக்லிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சாங்க. இப்போ வந்து அதெல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. மக்கள் போகிறதுக்கு ரொம்பவே சேஃபான இடமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு ரொம்ப சேஃப்டியாக தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஒருவேளை மதியானம் சாப்பாடு டைமில் வந்துட்டால் கூட நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போனோன்னா அந்த சிப்ஸு, நம்மளுக்கு ஜூஸ் எல்லாமே வந்து எம்ஆர்பியோட கூட வச்சு தான் விற்பாங்க. ஆனால் நான் இங்கே பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அதுதான் அப்படியே நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. போக போக ரொம்ப இருட்டாக ஒரு மாதிரியாக ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3:30 அண்ட் 4:00 கிட்ட தான் நாங்கள் போட்டில் ஏறினோம். ஸோ இந்த டைமிங் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா சன்செட் ஆகும்போது நம்ம போட்டிங்கில் இருக்கோம் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா, அப்புறம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. அண்ட் போக போக எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அடுத்து என்ன வரும், அடுத்து வரும், என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். எங்களுக்கு போரே அடிக்கல. சொல்லப்போனால் ஜாலியாக எல்லாருமே சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இது 2வது ஸ்பீஷஸ் அவங்க சொன்னது. கீழேருந்து வேர் போய் மேலே செடி வளர்றது இந்த ஏரியா சொன்னாங்க. அண்ட் இங்கே இருக்கிற பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பறவை மட்டும் எங்களுக்கு வழி காமிச்சிட்டே போன மாதிரி இருந்துச்சு. அது இதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா வந்துட்டு லைக் நம்மளுக்கு ஒரு பறவை இருந்தது, அது அப்படியே நம்மளுக்கு போட் போக போக ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்து அது அப்படியே எங்களுக்கு வழி காமிச்சு அழைச்சிட்டு போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நேச்சரோட ஒன்றி நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து க்ரீனரி ரொம்ப பிடிக்கும் அப்படியே இருக்கிறவங்க வந்து இந்த ப்ளேஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே மீன் வளர்லாம் கூட போட்டு மீன்லாம் கூட பிடிக்கிறாங்க. இங்கே வந்து எங்கேயுமே கிடைக்காத சில ஃபிஷ்லாம் வந்து இங்கே இருக்குது, ஷெல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இந்த பறவை எங்களுக்கு வழி காமிச்சிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன், இந்த பறவை தான். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் தான் தசாவதரம் படம் எடுத்த இடம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. இது மட்டும் கொஞ்சம் நீட்டாக லென்த்தியாக இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த இடம் வரும் உங்களுக்கே வந்து. நீங்கள் ஆமால இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. இது தாங்க இருக்கிறதுல த்ரில்லிங்கான ஒரு இடம். இங்கே இடமே இல்லை, இங்கே யாரா போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு போட் தான் போகலாம், திருப்ப கூட முடியாது போட்டை. அந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே அழகாக எங்களை மெதுவாக கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அழகாக அழைச்சிட்டு போனாங்க. இதுக்கு தான் அவங்க எக்ஸ்ட்ரா பைசாவும் வாங்கிக்கிட்டாங்க. அந்த போட்டில் நம்ம கட்டுறது எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பைசா வாங்கிக்கிட்டாங்க. ஆனாலுமே அந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், குறுகலாக இருக்குது, எவ்வளோ குறுகலாக இருக்குது. அது செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி போக நான் போட்டோட ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. போக போக இந்த இடம் ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, என்ன ஏதாவது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அந்தளவுக்குலாம் வந்து பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது ரொம்ப சேஃப்டியாக தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே எந்த போட்டுமே இல்லைன்னு, எங்கள் போட் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும். இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு அமிச்சு இங்கே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் வேறு லெவலில் இருந்தது. அப்படியே அழகாக அப்படிங்கே போயிட்டே இருந்தது. எங்கே இதுக்கு எந்த இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அழகாக ஒரு இடத்துக்கு வந்து ஸ்பேஸ்க்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த இடம் அப்படியே அப்படியே காம் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு.
அதனால தான்ப்பா என்னோடய போட்டிங் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. ஒரு அரௌண்ட் ஒரு 40 minutes கிட்டக்க நாங்கள் இந்த போட்டிங்கில் இருந்திருப்போம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அழகாக எல்லோரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு ட்ரிப் வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிச்சாவரத்தை ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோடு வாங்க, அப்போ தான் செம்ம ஜாலியாக இருக்கும். அப்போ தான் எல்லோருமே பேசி சிரிச்சுட்டு நமக்குள்ளே ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபேமிலி கூடையும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ஜாலியாக எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பில் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்க்காத ஒரு வேர்ல்டு, புதுசாக ஒரு வேர்ல்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்ற மாதிரி இருக்கும். நம்ம இது வரைக்கும் நிறைய போட்டிங் போயிருப்போம், ஆனால் இந்த போட்டிங் எல்லாத்த விடையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே நான் இன்னும் ஒரு புது புது கண்டென்ட்டோட புது புது வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஹனா வ்ளாக்ஸ். தேங்க்யூ.